ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஐம் கோதே வெல்கம் டு மிஸ் செஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக் டொமைன் கோ டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஓகே ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அது புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கான்செப்ட்ஸ்க்கு உங்களுக்கு புரியும் இப்போ செட் ஏல நான் என்ன எடுத்திருக்கேன்னா கலர்ஸ் எடுத்திருக்கேன் செட் பியில் கேர்ள்ஸ் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ இவங்களோட ஃபேவரட் கலர்ஸ் வந்து நான் வந்து ரிலேஷனில் காமிச்சிருக்கேன் ஓகே ஸோ ஏற்கனவே நம்ம ரிலேஷனில் படிச்சிருக்கோம் இட் இஸ் ஏ கனெக்ஷன் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஏ சம் ஸ்பெசிஃபைட் ரூல் சம் ஆர் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இதில் வந்து இவங்களோட ஃபேவரட் கலர் வந்து நான் கண்டிஷனாக யூஸ் பண்ணியிருக்கோம் அதுதான் இப்போ ரூல் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் ஒன்னுக்கு வந்து கலர் வந்து ப்ளூ கலர் பிடிக்கும் அடுத்து ஜி த்ரீ ஜி த்ரீ அதாவது கேர்ள் டூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரேஞ்சு கேர்ள் த்ரீக்கு வந்து பிங்க் கலர் பிடிக்குது ஓகே இதில் வந்து ஜி ஃபோர் வந்து கனெக்ட் ஆகலை இதில் வந்து க்ரீன் அண்ட் எல்லோ கொடுத்துருக்கு இதுலையும் வந்து கனெக்ட் ஆகலை ஓகே இப் இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டொமைனாக என்னன்னு பார்க்கலாம் டொமைன் ஆஃப் ஆர் ஆர்ன்றதே ரிலேஷனை மென் மென்ஷன் பண்ணுது ஸோ டொமைன் ஆஃப் ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் வந்து செட்டு ஏல ரிலேஷன் அதாவது பியோட கனெக்ட் ஆகிருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் எடுத்து எழுதணும் ஓகே அந்த எலிமெண்ட்ஸ் மட்டுந்தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஸோ இதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்க பிறகு பிங்க் ப்ளூ அண்ட் ஓ அதாவது பி 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 ஓ மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு ஓகே ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன் அடுத்தது பாருங்கள் கோ டொமைன் ஆஃப் ஆர் இப்போ டொமைன்ன்றது மென்ஷன் பண்ணுறது பியில் இருக்க செட் பியில் இருக்க எல்லா வேல்யூஸும் நம்ம எழுதுகிறோம் எய்தர் இட் இஸ் கனெக்டட் ஆர் நாட் கனெக்டட் ஓகே ஸோ அதை தான் இங்கே சிம்பிளாக எழுதியிருக்கேன் செட் ஆஃப் பி வேல்யூஸ் அப்படின்னு அப்போ என்னென்ன இருக்குது பாருங்கள் ஜி ஒன் ஜி டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் இந்த நாலுமே என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் செட்டில் எழுதுங்க ஓகே மறந்துடாதீங்க எல்லாமே நம்ம செட் ரெப்ரஸன்டேஷன் தான் பண்ணணும் ஓகே அடுத்தது ரேஞ்சு ரேஞ்ச் ஆஃப் ஆர் ஆர்ன்றது ரிலேஷனை மென்ஷன் பண்ணுது ரேஞ்ச் ஆஃப் ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செட் பியில் எதெல்லாம் வந்து ஏவோட கனெக்ட் ஆகிருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து ரேஞ்சு அப்போ எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு ஜிவன் ஜி டூ அண்ட் ஜி த்ரீ இந்த மூணு மட்டும்தான் ஸோ பாருங்கள் ஜிவன் ஜி டூ ஜி த்ரீ இதுதான் நம்ம வந்து ரேஞ்சுன்னு சொல்கிறோம் இப்போ உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சுருக்கோம் டொமைனை வந்து எதை சொல்கிறோன்னா செட்டு ஏ ஃபஸ்ட்டு செட்டு அடுத்தது அதில் எதெல்லாம் கனெக்டாக இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் எழுதுவீங்க கோ டொமைன் வந்து இட் இஸ் கனெக்டட் ஆர் நாட் எல்லாத்தையுமே நீங்கள் எழுதிங்க எல்லா எலிமெண்ட்ஸும் ரேஞ்சு வந்து எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ செட்டு பியிலருந்து ஏக்கு அதாவது பி வித் ஏ எது கனெக்ட் ஆகிருக்கோ அதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணிவிங்க சில டைம் வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் பியோட எலிமெண்ட்ஸ் கனெக்ட் ஆகிருந்தேன் அதாவது ஜி ஃபோரே ஃபார் எக்ஸாம்பிள் எய்தர் க்ரீனோ இல்லை ஓ ஓட கனெக்ட் ஆயிருதுன்னு நினச்சிங்க அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஜி கம்பா ஜி ஃபோர் அப்போ என்ன ஆகும்னா அதாவது ரேஞ்சும் கோடமைனும் ஈக்குவலாக இருக்கும் ரேஞ்ச் வந்து எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு கோட் அமைன் வந்து எல்லாமே வேல்யூஸ் ஆஃப் பி இல்லையா அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அந்த கண்டிஷனில் ஈக்குவலாக இருக்கும் அதை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் இதோட டெஃபினேஷன் ஃபார்ம் நம்ம பார்க்கலாம் டெஃபினேஷன் ஃபார்ம் வந்து பாருங்கள் த டொமைன் ஆஃப் தி ரிலேஷன் ஆர் ஈக்குவல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அதாவது எக்ஸ்ன்றது செட் ஏல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் வந்து பிலாங்ஸ் டு ஏ இல்லையா இது வந்து எக்ஸ் ரிலேஷன் y, ஒயில் இருக்க ஏதாவது element கனெக்ட் ஆகிருந்ததுன்னா அதாவது ஃபார் சம் ஒய் y element பி ரிலேஷனில் இருக்கிறத தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம் எக்ஸ் ரிலேஷன் ஒய் ஃபார் சம் ஒய் பிலாங்ஸ் டு பி ஏதாவது எலிமெண்ட் அதாவது செட் பியில் இருக்க ஏதாவது ஒய்யோட கனெக்ட் ஆயிருந்தா ரிலேஷனில் இருந்தால் அதை மட்டுந்தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும் அந்த எக்ஸை மட்டும் தான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுதான் டொமைன் ஓகே இப்போ வந்து கோ டொமைன் பாருங்கள் டொமைன் ஆஃப் த ரிலேஷன் ஆர் இஸ் பி பியில் இருக்க எல்லா வேல்யூஸும் மென்ஷன் பண்ணுறது தான் கோடமேன் ஓகே அடுத்தது ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு ஒய் பிலாங்ஸ் டு பி அதாவது ஒய் பிலாங்ஸ் டு பி அதாவது ஒயில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் பியில் இருக்கணும் அடுத்தது வந்து எக்ஸ் ரிலேஷன் ஒய் ரிலேஷனில் இருக்கணும் எக்ஸும் ரே ஒய்யும் வந்து ரிலேஷனில் இருக்கணும் ஃபார் சம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அதாவது ஒயில் இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து ஏல இருக்க ஏதாவது எலிமெண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கும் அந்த எலிமெண்ட்டை மட்டும்தான் நம்ம வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக நம்ம இங்கே எழுதுவோம் இங்கே எக்ஸி பிலாங்ஸ் டு ஏனால் இங்கே ஒய் பிலாங்ஸ் டு பி எக்ஸ் ரிலேஷன் ஒய் காமனாக இருக்கும் உங்களுக்கு சம் ஒய் எலிமெண்ட் அதாவது ஒய் பிலாங்ஸ் டு பி க்கு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு எழுதுவோம் ஓகே ஸோ இதை தான் நம்ம வந்து டெஃபினேஷன் பார்த்தாச்சு அடுத்தது சிம்பிளாக பாருங்கள் டொமைன் ஆஃப் ஆர் வந்து சப்செட் ஆஃப் ஏ ஏல இருக்க ஏ வந்து செட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோடய டொமைன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சப்செட்டாக தான் இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏ செட்டில் என்னென்ன இருக்குது பாருங்கள் ஏ செட்டில் பாருங்கள் பிபிஜி ஒய்ஒ இருக்குது ஆனால் டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிபிஓ மட்டும் தான் வரும் அப்போது அது வந்து சப்செட்டுன்னு சொல்லுவோம் அதாவது பார்ட் ஆஃப் த ஏரியமெண்ட்டை தான் நம்ம வந்து சப்செட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அடுத்தது கோ டொமைன் வந்து ஆஃப் ஆர் வந்து பி அதாவது வந்து கோ டொமைன் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு பி செட் ஆஃப் பி வேல்யூஸை தான் நம்ம வந்து கோ டொமைன் சொல்கிறோம் அடுத்தது ரேஞ்ச் ஆஃப் ஆர் வந்து இட் இஸ் அ சப்செட் ஆஃப் பி பியில் பாருங்கள் இங்கே diagramல பாருங்க G1, G2, G3, G4 இது எல்லாமே B இது ஒடு subset இன் பார்த்தீர்கள்னா G1, G2, G3 இதுதான் வந்து range range வந்து subset இருக்கும் அப்படின்றாங்க இப்போது பார்க்கலாம், A relation R is given by the set X, Y சச் தட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்சு டொமைனும் ரேஞ்சும் நம்மளா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு ரூல் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ எழுத்து எழுதிப்போம் எக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செட்டில் தான் எழுதணும் அப்போ பிரேசஸ் யூஸ் பண்ணிக்கணும் ப்ராக்கெட் யூஸ் பண்ணாதீங்க அடுத்தது ஒய் வந்து நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க ஒய்யோட கண்டிஷன் ஓகே ஸோ இதில் வச்சு தான் இந்த இதை எக்ஸ்பிரஷன் வச்சு தான் நம்ம ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது எக்ஸோட த்ரீ ஆட் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் ஒய் வேல்யூ ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து எக்ஸ் வந்து ஜீரோவாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து என்னவாக இருக்கும் எக்ஸோட வேல்யூ வந்து ஜீரோ ப்ளஸ் த்ரீ த்ரீ ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிச்சோம் அடுத்தது எக்ஸ் வந்து ஒன்னாவாக இருந்ததுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் சாரி இங்கே வந்து ஒய் இல்லையா ஒய்யோட வேல்யூ தான் ஏன்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஸோ எக்ஸ் வந்து ஜீரோ எக்ஸுக்கு ஜீரோ சப்ஸ்டிப்யூட் பண்ணுங்கள் த்ரீ ஜீரோ ப்ளஸ் த்ரீ த்ரீ அடுத்தது ஒய்யோட வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் த்ரீயில் வந்து ஒய்க்கு எக்ஸ் வந்து ஒன் இல்லையா ஒன் ப்ளஸ் த்ரீ சப்ஸ்ட்ரிட் பண்ணிங்க அடுத்தது வந்து இது வந்து ஃபோர் அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு டூவாக இருக்கும்போது அதாவது இதில் இருக்க வேல்யூஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஒவ்வொன்றும் சப்ஷூட் பண்ணுறோம் அப்போது ஒய் பிகம்ஸ் டூ ப்ளஸ் த்ரீ டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ தென் ஒய் த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் தென் ஒய் பிகம்ஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் சிம்பிள் எக்ஸ்ப்ரெஷன் தான் ஸோ அதில் சப்ஷூட் பண்ணி நம்ம ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சுக்கிறோம் ஸோ ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் ஓகே இப்போ எக்ஸ் தெரியும் ஒய் தெரியும் ஸோ இப்போ நம்ம வந்து இதை எழுதிடலாம் எக்ஸ் வந்து உங்களுக்கு ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒய் வந்து த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஓகே ஸோ இப்போ இதுக்கு ஆர்டர் பேர் பார்த்தீங்கன்னா ஜீரோ சப்ஸிட் பண்ணும்போது தான் உங்களுக்கு த்ரீ வருது இல்லையா ஸோ ஜீரோ கம்மா த்ரீ ஸோ இது தான் உங்களுக்கு ரிலேஷன் அடுத்தது ஒன் கமா எங்களா ஆஃபர் ஃபோர் அடுத்தது டூ சப்ஜிகிட் பண்ணும்போது டூ கம்மா ஃபைவ் அடுத்தது த்ரீ சப்ஜிகிட் பண்ணும்போது த்ரீ கம்மா சிக்ஸ் அதாவது எக்ஸ் வந்து ஃபோர் அடுத்தது ஒய் வந்து செவன் அடுத்தது ஃபைவ் எயிட் ஸோ ஆர்டர் பேர் வந்து நம்ம ரிலேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இதுக்கு இது தான் ரிலேஷனில் இருக்குது ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு டொமைன் எழுதும்போது டொமைன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் இல்லையா ஜீரோ ஒன் டூ த்ரீ இது தான் உங்களுக்கு வந்து டொமைனாக வரும் இதுதான் ரிலேஷனில் இருக்குது டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்தது அவங்க கேட்டிருக்கிறது வந்து ரேஞ்சு ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் கோஆர்டினேட் ஓகே ஸோ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் எதெல்லாம் ரிலேஷனில் இருக்குதோ அதில் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டர் எல்லாமே உங்களுக்கு டொமைனில் வரும் செகண்ட் கோஆர்டினேட் எல்லாமே ரேஞ்சில் வரும் ஓகே ஸோ இதில் பி வேல்யூ அதாவது கோ டொமைன் கேட்டாலும் உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எய்ட்டு தான் இருக்குது ஸோ இதில் வந்து ரேஞ்சும் கோ டொமைனும் ஈக்குவலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து செட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ஆக்சுவலி வந்து இந்த ரெண்டு செட்டையும் வந்து ஏரோடாகிராமில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்டுக்கும் இந்த எலிமெண்ட்டுக்கும் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செட் பில்டர் ஃபார்ம் ரோஸ்டர் ஃபார்ம் அண்ட் டொமைன் ரேஞ்ச் இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷூஸ் த ரிலேஷன்ஷிப் இப்படி வந்து டூ செட்ஸ் ஓகே எந்தெந்த எலிமெண்ட் எதோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான் இந்த டயக்ராம் இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் நமக்கு வந்து ஈஸியாக அந்த ரிலேஷன்ஷிப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஓகே அடுத்தது வந்து இப்போ இது வந்து செட் பில்டர் ஃபார்ம் இப்படி ஒரு டயக்ராம் கொடுத்து உங்களுக்கு செட் பில்டர் ஃபார்ம் அதாவது ரூலர் ஃபார்மில் எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டால் பாருங்க இந்த செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் பார்த்துங்க இதை பார்த்துங்க இது ரெண்டுத்துக்கும் வந்து கம்பேர் பண்ணுங்க இப்போ வந்து த்ரீ இருக்குது இங்கே செவன் இருக்குது இப்போ செவன்லேருந்து த்ரீ மைனஸ் பண்ணி பாருங்கள் ஃபோர் எயிட்லேருந்து ஃபோர் மைனஸ் பண்ணி பாருங்கள் ஃபோர் நைன்லேருந்து ஃபைவ் மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஃபோர் அப்போ யூனிஃபார்மாக ஃபோர்ன்றது காமனாக இருக்குது அப்போது த்ரீயோட ஃபோர் ஆட் பண்ணால் உங்களுக்கு செவன் ஃபோரோட ஃபோர் ஆட் பண்ண எயிட் அண்ட் ஃபைவோட ஃபோர் ஆட் பண்ண நைன் இல்லையா ஸோ டிஃப்ரென்ஸ் வச்சு சொல்லலாம் இல்லை அடிஷன் வச்சு நம்ம சொல்லலாம் ஓகே ஸோ இப்போ இதுக்கு வந்து எப்படி செட் பில்டர் ஃபார்ம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த செட் பில்டர் ஃபார்ம் ஆஃப் ஆர் ஆர்ன்றது ரிலேஷன் இல்லையா ஸோ இப்போ வந்து இப்போ எழுதுங்க ஈக்குவல் டு கேர்லி பிரேசஸில் எக்ஸ்கமா ஒய் சச் தட் ஏன்னா இது இது வந்து ஆர்டர் பேரில் தான் இருக்குன்றதுனால கண்டிப்பாக நம்ம இந்த ஃபார்மில் தான் எழுதணும் சச் தட் ஒய் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறோம் எக்ஸோட ஃபோர் ஆட் பண்ணிக்கிறோம் எக்ஸோட ஃபோர் ஆட் பண்ணிக்கிறோம் இல்லையா அதுதான் இங்கே ரூலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் சச் அக்காமா எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் அதாவது இது செட்டு ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஒய் ஓகே ஸோ இப்படி எழுதுறது தான் செட் பில்டர் ஃபார்ம் ஆஃப் ஆர்

இதில் வந்து ரூல் மாதிரி எழுதுகிறோம் இதில் வந்து கரெக்டாக அதோட எலிமென் ஆர்டர் பேரை மட்டும் எழுதி எழுதுகிறோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து டொமைன் ஆஃப் ஃபார் ஸோ டொமைன் ஆஃப் ஆறுன்ற போது எது இருக்க ஃபஸ்ட் கோர்டினேட்டர் எலிமெண்ட் மட்டும் எழுதிக்கலாம் ஸோ த்ரீ ஃபோர் ஃபைவ் இங்கே டயக்ராமில் பார்த்தனாலும் தெரியும் உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்குது ஓகே த்ரீ ஃபோர் ஃபைவ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு இதை மட்டும் தான் எழுதணும் சிக்ஸ் எழுதக்கூடாது அதுதான் உங்களுக்கு டொமைன் ஓகே அதே மாதிரி ரேஞ்ச் எழுதும் போது ரேஞ்சில் வந்து த்ரீ எலிமெண்ட்ஸும் இதோட கனெக்ட் ஆகிருக்கு ஓகே ஸோ செவன் எயிட் நைன் அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன் செவன் எயிட் நைன் எல்லாமே எப்பயுமே செட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது நல் ரிலேஷன் ஓகே நல் ரிலேஷன் என்னன்னா ஒரு ரிலேஷனில் எந்த எலிமெண்ட்டும் இல்லைனா அதை வந்து அந்த ரிலேஷனை நல் ரிலேஷன் சொல்லுவோம் ஓகே ரிலேஷன் விச் கண்டை நோ எலிமெண்ட் இஸ் கார்டிய நல் ரிலேஷன் இப்போ பியில் பாருங்க ஃபோர் கம்மா ஃபைவ் இருக்குது எலிமெண்ட்ஸ் அண்ட் கியூவில் சிக்ஸ் எயிட்டும் இருக்குது ஓகே இப்போ இதுக்கு நம்ம வந்து எழுதணோன்னா ஃபோர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் எயிட்டு இப்போ இதுக்கு அவங்க என்ன ரூல் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸு ஒய்யை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபோர்டீன் எலிமெண்ட் இருக்கான்னு பார்க்கணும் ஆ இப்போ இப்போ ச எக்ஸ் மைனஸ் ஒய் சப்ஸ்டிவியூட் பண்ணி பார்ப்போம் ஃபோர் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் டூ வரும் ஃபோர் மைனஸ் எயிட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஃபோர் வருது ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன் ஃபைவ் மைனஸ் எயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் த்ரீ இது வந்து நம்ம க்ராஸ் ப்ராடெக்டில் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ஓகே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷனில் இங்கே எங்கேயாவது ஃபோர்டீன் வருதா பாருங்கள் ஆன்சர் எக்ஸ் மைனஸ் ஒய் பண்ணும்போது உங்களுக்கு எங்கேயாவது ஃபோர்டீன் வருதா இல்லவே இல்லை அப்படி ஒரு எலிமெண்ட் இல்லை ரிலேஷனில் இல்லை ஓகே அப்போ நம்ம ஆன்சர் எப்படி எழுதுவோம்னா ஆர் ஈக்குவல் டு நல் அதாவது நோ எலிமெண்ட் இன் ஆர் இதுதான் மீனிங் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ரிலேஷனை தான் நம்ம வந்து நல் ரிலேஷன் சொல்கிறோம் ஓகே இது அப்புறம் வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து இப்போ என்ஆஃப்ஏ வந்து கொடுத்துருக்காங்க பி அது வந்து என்ஆஃப் இது பிஏ வந்து நம்ம கியூன்னு எடுத்துக்கிட்டோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் அதாவது ஒரு ரெண்டு செட்டில் வந்து எவ்வளோ ரிலேஷன்ஸ் வந்து பாசிபிளாக நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் எக்ஸிஸ்ட் ஃப்ரம் ஏ டு பி ஏ டு பி எவ்வளோ ரிலேஷன்ஸ் வந்து பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது டூ பார் பி இன்ட்டு க்யூ ஓகே ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா டூ பார் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ரெண்டு இருக்குது இதில் ரெண்டு இருக்குது டூ இன்ட்டு டூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டூ பவர் ஃபோர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் வரும் ஸோ சிக்ஸ்டின் பாசிபிள் ரிலேஷன்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தது டொ ரிலேஷன் டொமைனாக என்ன கோ கோடொமைனா என்ன ரேஞ்ச் அண்ட் நல் ரிலேஷன் வித் எக்ஸாம்பிளோடு பார்த்துருக்கோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்